என் தமிழுக்கும் என் தமிழ் மக்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு ரமேஷ் டாபிக்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கேஜிஎஃப் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம கேஜிஎஃப் அப்படின்னு சொன்னோன்னே கேஜிஎஃப் படத்தை தான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஞாபகம். ஏன்னா வந்து அதில் இருக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், காட்டுற கேரக்டர்ஸாக இருக்கட்டும், அதில் இருக்கிற கதைக்களம் இருக்குது பார்த்தீங்களா, அதை காட்டுற விதமே வந்து நம்மளை வந்து மனசுக்குள்ளே வந்து அந்த கேரக்டர்ஸ் ஃபுல்லாக வந்து ரொம்பவே பூத்திடுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது போக முக்கியமாக வந்து அந்த படத்துக்கு ப்ளஸ் பாயிண்டாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன்ஸும் ப்ளஸ் எமோஷன்ஸும் தான். ஸோ இரண்டுமே வந்து பேலன்ஸாக வந்து ஒன்று ஏற்ற முடியாமல் இறக்க முடியாமல் ரெண்டுமே வந்து பேலன்ஸ்டாக இருந்ததுனால தான் படம் வந்து வெற்றி பெறுறதுக்கு முக்கிய காரணமாக இருந்துச்சு. இன்னொன்று வசனம் தான். ஸோ அது வந்து இப்போ நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஜிஎஃப் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ஸ் தான். அதனால் வந்து கேஜிஎஃப் படத்தை பற்றி கிடையாது, கேஜிஎஃப் படத்தை பற்றி நான் முன்னாடியே போட்டேன். இப்போ நீங்கள் பார்க்கல அப்படின்னா முன்னாடி போய் பாருங்கள், அந்த வீடியோவில் இருக்கும். ஸோ வந்து இப்போ கேஜிஎஃப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேஜிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னாலே கேஜிஎஃப்ட விரிவாகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோலர் கோல்டு ஃபீல்டு, அதுதான் கேஜிஎஃப்ட விரிவாக்கம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து கேஜிஎஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசியாவிலே மிகப்பெரிய தங்கம் உற்பத்தி செய்யும் ஒரு இடமாகவே திகழ்கிறது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 90s காலகட்டத்தில். ஸோ அதுக்கடுத்து வந்து இப்போ நம்ம எவ்வளோ தான் வந்து பூமி கடியில் ஒரு விஷயத்தை நம்ம தோண்டி தோண்டி எடுத்தாலுமே அது வந்து ஓரளவுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதனால வந்து எப்போ குறைய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2001 வந்து அந்த கேஜிஎஃப் தோன்றப்போ வந்து தங்கம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. அதை உற்பத்தி செய்கிற செலவு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுவுமே வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. அதனால வந்து விளையாடிகளுக்கு வந்து கூலி கொடுக்கறது அந்த மாதிரிலாம் இருக்காது. நீங்கள் கேஜிஎஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அடிமை வச்சு தான் வேலை செய்வாங்களே தவிர யாருக்குமே கூலி கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி வந்து கூலி கொடுத்தாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்குமே உற்பத்தி செலவு எல்லாம் அதிகமாக இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி கொடுத்து கொடுத்து உற்பத்தி செலவு அதிகமானதுனால அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூடணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. அதனால வந்து இதை எப்போ மூடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2001 வந்து உற்பத்தி குறைஞ்சனாலையும் செலவு வந்து அதிகமான நாளையும் இந்த சுரங்கங்கள் ஃபுல்லாக மூடிட்டாங்க. அதனால வந்து ஒரு காலத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோலர் கோல்டு ஃபீல்டு அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னாலே ஒரு மதிப்பு தக்க ஒரு இடமா சொல்லப்பட்டது. ஆசியாவிலே மிகப்பெரிய ஒரு முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ வந்து ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஆழமான சுரங்கம் அப்படின்னு சொல்லப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஜிஎஃப் சுரங்கம் தான். கிட்டத்தட்ட வந்து எத்தனை மீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3000 மீட்டர்கள் வந்து இது வரைக்கும் தோண்டியிருக்காங்களாம். தோன்றதுனால அதிக உயிரிழப்புகள் அவ்வளோவா ஏற்பட்டாலுமே, ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆழங்களை தோண்ட 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 அதில் ஆக்சிஜன் லெவல் ஃபுல்லாக கம்மியாகும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி வந்து நிறைய பேர் இறப்புகள் காரணமாகவும் அதுபோல் உற்பத்தி செலவு காரணமாகவும் வந்து இந்த கேஜிஎஃப் மூட ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்போ வந்து இந்த கோளாறு இருக்குது பார்த்தீங்களா, இப்போ அந்த கோளாறை வந்து முக்கியமாக நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இருக்கிறது அதில் என்னென்னா மின்சாரம். ஸோ அந்த மின்சாரம் இல்லாமல் அந்த இடமே கிடையாது. அதுவும் இல்லாமல் அதில் உற்பத்தி செய்கிற செலவுகள் அதிகமாகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மின்சார செலவுகள். ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஆசியாவிலேயே இப்போ வந்து மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜப்பானில் டோக்கியோ அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த டோக்கியோ இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து மின்சாரத்தினாலேயே வந்து சுழலக்கூடிய ஒரு நகரம். ஏன்னா வந்து அங்கே அதிகமாக வந்து டெக்னாலஜிஸ்லாம் வளர்ந்துட்டனால அங்கே மின்சாரம் வந்து மிகப்பெரிய அளவில் தேவைப்பட்டது. அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே மின்சாரத்தை வந்து அதிக அளவில் வந்து உற்பத்தி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அதை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம வந்து கேஜிஎஃப் கோளாறு இருக்குது பார்த்தீங்களா, ஆசியாவிலேயே மின்சாரம் வழங்கப்பட்ட 2வது நகரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோளாறுன்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ வந்து உலகின் மிக நீளமான ரயில் பயணிகளை கொண்டு போகிற ஒரே ஒரு ரயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வர்ணா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு வந்து ஒரு ரயில் இருக்குது. அந்த ரயில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எங்கேருந்து போகுதுன்னா, கிட்டத்தட்ட வந்து அந்த கேஜிஎஃப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேஜிஎஃப்ல இருந்து பெங்களூர் வரைக்கும் போதாம். ஸோ இதனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து அதில் வந்து பயணிகள் வந்து அதிகமாக இருப்பாங்க. இப்போ நம்ம நார்மலாக பார்க்குற ட்ரெயின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரெயினை விட அதில் வந்து அதிகமான பயணிகள் பயணிக்கிறதுனால இது வந்து அங்கங்கேருந்து அங்கே ஈஸியாக போகிறதுக்கு ஒரு வழியாகவே இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த சுரங்கங்களில் தோன்றுறாங்க பார்த்தீங்களா, அந்த சுரங்கங்களை தோன்றதுனால என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு சுரங்க எச்சங்கள் ஃபுல்லாக உருவாகுது. அந்த சுரங்க எச்சங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அது வந்து என்ன மாதிரி உருவாகுதுன்னா, மலையிலேருந்து இப்போ தோன்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல அந்த பாறைகளாக போய் போய் சேரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பாறைகள் கொஞ்சம் கொஞ்சமாக போய் சேரும்போது என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு பாறையும் ஒன்றன்னு ஒன்றாங்க அடிக்கி அடிக்கி. அதனால் என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு பாறைகளும் வந்துமே திடமாக தான் இருக்கும். அந்த திடம் வந்து என்ன ஆகுதுன்னா, காலப்போக்கில் வந்து ஒரு பாறையோட இன்னொரு பாறை இணைஞ்சு 30 மீட்டர் உயரத்தில் வந்து ஒரு பெரிய மலைகளை உருவாகுதான். ஆனால் அந்த மலை வந்து இயற்கையான மலையாக இருக்காது, செயற்கையான ஒரு மலையாக தான் இருக்கும். என்ன காரணம்னா, அதில் வந்து தாவரங்கள் வளரக்கூடிய இல்லை வந்து பாக்டீரியாஸ் இருக்கக்கூடிய ஒரு தன்மைகளுமே கண்டிப்பாகவே இருக்காது. அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சுரங்கங்களுக்கு வந்து மூச்சடைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னா, இந்த சுரங்கங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அதுக்கடுத்து அந்த சுரங்கங்களுக்கு போக முடியாது. இந்த இடம் இருந்ததுக்கான ஒரு அடையாளமே இல்லாமல் போயிடும். ஸோ இப்போ நம்ம வந்து கேஜிஎஃப் ஒவ்வொருத்தரும் ஆள்றாரு, இப்போ நம்ம ராக்கி ஆண்டிருக்காரு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த படத்தில் சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி வந்து கேஜிஎஃப் நிறைய மன்னர்களும் ஆண்டிருக்காங்க. இப்போ வந்து ஃபஸ்ட் சீனில் சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து பல தங்கங்களை போய் தேடி போய் பல அரசர்கள் வந்து படை பரிவாரங்களை இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த கதை மிகப்பெரிய ஒரு உண்மையினே சொல்லப்படுது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தங்கத்தை நோக்கி வந்து பல மன்னர்கள் பயணிச்சிருக்காங்க. அவங்கள பற்றின பாருங்களேன் எவ்வளோ பேருன்ட்டு, நம்ம வந்து சோழர்களே போயிருக்காங்க அந்த கேஜிஎஃப் நோக்கி. கங்கர்கள், சோழர்கள், கொய்சாலர்கள், ஹைதராபாத் நிஜாம் மற்றும் இறுதியாக ஹைதர் அலி. ஸோ அந்த ஆட்சியாளர்கள் ஃபுல்லாமல் அந்த தங்கவேல்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அதை வந்து சுரண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் வந்து அதுக்கடுத்து அந்த ஆங்கிலேயர்கள் ஆட்சி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆங்கிலேயர்கள் ஆட்சி வந்ததுக்கப்புறம் வந்து அந்த அவங்க ஃபுல்லாக கைப்பற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பண்டித ஜவஹர்லால் நேரு இருக்கார் பார்த்தீங்களா, நம்மளோட பிரதமர். ஸோ அவர் அது முன்னாடி இந்த முன்னாள் பிரதமர் அவர். ஸோ அவரோட வாங்கிய ஒரு கடன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கடன் பிரச்சனையால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தங்க சுரங்கங்கள் ஃபுல்லாக முற்றிலுமே வந்து அடக வைக்கப்படுற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டது. ஸோ இப்போ வந்து முற்றிலுமே வந்து பூமி கடியில் ஒரு விஷயம் வந்து மனித உயிர்கள் கீழே போகுது அப்படின்னாலுமே வந்து ஒரு நிறைய சைட் எஃபெக்ட்ஸ்லாம் ஏற்படும் சொன்னால், இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அவங்க அந்த ஆக்சிடென்ட்டால் இறந்து போனதை விட
அவங்க நுரையீரல் நோயால் தான் இறந்து போடுவாங்கன்றது சொல்லப்படுது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலிக்கோசிஸ் அப்படின்னு நோய் இருக்குது. அது என்னென்னா, இப்போ நுரையீரல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கிற துகள்கள் இருக்கும், அந்த தோன்றப்போ வர துகள்கள், அந்த துகள்கள் ஃபுல்லாக வந்து தங்க துகள்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அது ஃபுல்லாமே வந்து அந்த நுரையீரலை போய் அடைச்சி 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 அதிலிருந்து வந்து நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு எங்கே கண்டறியப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோலரில் தான். ஸோ இப்போ நம்ம கோலர் கோல்டு ஃபீல்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம சிவன் இருக்கார் பாருங்க, மும்மு எல்லாருக்கும் முதல் கடவுள் அவர் சிவன் இருக்கார் பாருங்க, அவருமே இருக்கார். எத்தனை லட்சம் சிவன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 86 லட்சம் வந்து சிவலிங்கங்கள் மட்டும் இருக்காம். இது வந்து கேஜிஎஃப்லேருந்து எத்தனை தொலைவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இது வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட்டிலிங்கேஸ்வராவில் அந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ அந்த கோட்டிலிங்கேஸ்வரா அப்படின்ற ஒரு ஊரில் வந்து கிட்டத்தட்ட 86 லட்சம் லிங்கங்கள் இருக்காம். ஸோ இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்க. இந்த மாதிரி தங்கங்கள் கிடைக்கிது அப்படின்னாலுமே வந்து அது கடவுளோட அருள் அப்படின்னு சொல்லப்படுறது. பழைய காலத்தில் வந்து நம்புறாங்க அந்த மாதிரி விஷயங்கள் ஃபுல்லாக நம்பினது எதிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடவுள் அப்படின்னு ஒரு விஷயத்தில் தான் இந்த மாதிரி தங்கங்கள் கிடைக்கிறது. பூமி கடியிலேருந்து இந்த விளையிற விஷயங்களாக இருக்கும் பார்த்தீங்களா, டைமண்ட் அந்த மாதிரி விஷயங்களை ஃபுல்லாக வந்து எதை மூலியமாக ஒப்பிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் மூலியமாக தான் ஒப்பிட்டாங்க. ஸோ கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வளங்களை கொடுக்கறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, தங்கத்தை போட்டோம்னா நம்ம உடம்புல வந்து ஒரு உலோகம் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு இந்த நரம்பு தளர்ச்சி வராது, இந்த மாதிரி ரத்த சம்மந்தப்பட்ட நோய்கள் அந்த மாதிரி வர்றது நிறைய தவிர்க்கும். அதனால தான் தங்கங்கள் வந்து உடலில் போடுறாங்களே தவிர, தங்கங்களை இப்போ வந்து ஆடம்பரிய பாரம்பரிய அந்த மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டோம். ஸோ அதனால் வந்து தங்கத்தை வந்து நம்ம உடலில் வந்து உபாதைகள் ஏற்படாமல் தான் தவிர்க்கிறதுக்கு கடவுள் நம்மளை படைச்சாரு அப்படின்ற மாதிரி வந்து முன்னாடி ஒரு பேச்சுகள் அடிபட்டது. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நீர்மின் நிலையம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ வந்து அந்த காலத்தில் நீர்மின் நிலையம்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து புதுசாக கொண்டு வந்தாங்க எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து இந்த முதல் நீர்மின் சிவன சமுத்திரத்தில் வந்து அந்த தங்க வயல்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்காக வந்து இந்த நீர்மின் நிலையத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதனால வந்து அங்கே மின்சாரங்கள் ஃபுல்லாக அதிகமாக செலவு எடுக்கும் பார்த்தீங்களா, அதனால வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தோன்றாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ செலவு அதிகரிக்கிறதுனால நீர்மின் நிலையத்தை கொண்டு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு நீர்மின் நிலையத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்த வீடியோ வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஆச்சுன்னா, கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எனக்கு வந்து நிறைய புது கண்டென்ட்டோட வீடியோ போடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வந்து புதுசு புதுசாகவே கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பார்த்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என் தமிழுக்கும் என் தமிழ் மக்களுக்கும் நன்றிகள்.